சொல்லி அம்பேத்கர் படத்தை போடக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? அவர் கால் தூசுக்கு என்னையாவியா? நீ கடவுள் பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? சென்சார் போர்டு இவ்வளவு வேதனைப்படுத்தி விட்டார்கள் சொல்லி அப்புறம் இந்த அமைப்புகள் திருமாவளவன் சீமான் போன்ற அவங்க தான் கொஞ்சம் துணிச்சல இறங்குவாங்க. வேல்முருகன் சென்சார் போர்டை வன்மையாக கண்டிக்கிறேன். இதில் எனக்கு இந்த செய்தியெல்லாம் என் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கொண்டு போய் சென்சார் போர்டு இவ்வளோ வேதனைப்படுத்தி விட்டார்கள் சொல்லி அப்புறம் இந்த அமைப்புகள் திருமாவளவன் சீமான் போன்ற அவங்க தான் கொஞ்சம் துணிச்சல இறங்குவாங்க. வேல்முருகன் சொல்லி அம்பேத்கர் படத்தை போடக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? சட்டமேதை அம்பேத்கர், அவர் கால் தூசுக்கு என்னையாவியா? நீ கடவுள் பெயரை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? பெரியாரின் பேத்திகளா? என்ன என்ன அக்கிரமமா இருக்கு? இதெல்லாம் கெட்ட வார்த்தையா? கோத்தாங்க அம்மாவா? இல்லை இல்லை, என்ன அதையே அலோ பண்ணுறியா? நீ அதையே அலோ பண்ணியிருக்கிய, கேவலமான வார்த்தைகளை அலோ பண்ணுறிய. திரு மறந்து சாரி, நல்லா எடுத்து கொடுத்து திரு. ஐயோ, என் தெய்வ புலவர், இன்றைக்கு என் தமிழை உலகமெல்லாம் கொண்டு போயிருக்கிற தெய்வ புலவர் வகுத்த திருவள்ளுவர், ஜாதி பேதமற்று வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும், மன்னன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மன்னனின் நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும், எல்லாத்துக்கும் கருத்து சொன்னவர் அல்லவா திருவள்ளுவர்? இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதான் அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் அஞ்சு வருஷம் படிக்கிறாங்கள, இந்த ஒரு திருக்குறளை படிச்சா போதும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து, இவனுக்கு இந்த திறமைகள் இருக்கிறதாலே இந்த காரியத்தை இவன் முடிப்பான் என்று அதனை அவன் கண்பிடல். நிர்வாகம் இல்லையாது இது. அஞ்சு வருஷம் காலேஜ் நடத்துறீங்க. என் வள்ளுவர் 1.5 அடியில் சொன்னானே, என் வள்ளுவரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? தெரு நாய் கூட சொல்லாத அந்த வார்த்தைய. வள்ளுவர் எங்களுக்கு தமிழ் தெய்வம், முருகக்கடவுளுக்கு அடுத்தது வள்ளுவர் தெய்வம் அல்லவா? வள்ளுவர் அம்பேத்கர் எப்படி விட்டாங்க நீங்க இதெல்லாம்? என் தம்பி திருமாவளவன் சீமான் அந்த மாதிரி தலைவர்கிட்ட கொண்டு போங்க, ப்ரொடியூசர் கவுன்சில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. செய்கிறாங்களே செய்யல அப்புறம், ஏன்னா இது அடுத்தவங்களை பாதிக்கக்கூடாது. இது உங்களோ உங்களுக்கு தைரியம் இருந்தது போராடினீங்க. 105 கட்டு சமுதாய சீர்கேடு சார், அவர் சொல்லியிருக்கிற அத்தனையும் சமுதாய சீர்கேடுகளை எடுத்து சொல்லியிருக்காரு. சொல்லக்கூடாதா? இன்னொரு கொடுமையை பாரதிய ஜனதா அரசு, மோடி அரசு செய்திருக்கிறது. இந்த ரிவைசிங் கமிட்டி எதை கழிச்சிருக்காங்க? ட்ரிபுனலை கழிச்சிட்டாங்க. கலைச்சிட்டு மத்திய அரசு தான் ட்ரிபுனலை கலைச்சிட்டு இன்னொரு சட்டம் நிறைவேற்றாங்க. படம் சென்சாரம் முடிச்சு இப்படி கட்டெல்லாம் கொடுத்து தியேட்டருக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா ஏதோ ஒரு பாரதிய ஜனதா காரன். இந்த டைலாக் எங்களை மிகவும் பாதித்து விட்டது அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டால் படத்தை நிறுத்தலாமா சார்? இந்த அக்கிரமம் எந்த உலகத்தில் நடக்கும்? தமிழ் எக்ஸ் நியூஸ் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்க.